ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. நம்மளுடைய சேனலில் ஆரம்ப காலத்து வீடியோஸ், அதாவது 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட ஜென்ரல் டாபிக்ஸ் வந்து இருக்கும். ஒரு சில இடங்களில் வந்து இந்த ஆன்மீகம், சித்தர்கள் பற்றின பேச்சாக இருக்கும். அது தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கும்பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எப்பெல்லாம் இந்த வியூஸ் ஸ்பைக் ஆகிருக்கும், எப்பெல்லாம் வந்து அதிக பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொன்னால், எப்பெல்லாம் இந்த சித்தர்களை பற்றி பேசணும்னா அப்போல்லாம் வந்து அந்த மக்களுக்கு வந்து ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ தான் அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் பயங்கரமாக தான் இருக்கும். எனக்கு அப்போல்லாம் அது பெரிய விருப்பமும் இல்லை, எதுவும் இல்லை, நான் ஜென்ரல் டாபிக்ஸ் பேசணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சேனலை ஆரம்பித்து கொண்டு போயிட்டு இருந்தேன். பட் நாள் போக 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 எப்பெல்லாம் ஆன்மீகம் பேசுகிறனோ அப்போ எல்லாமே அந்த வியூஸ் அதிகமாகும். ஜென்ரல் டாபிக் பேசும்பொழுதும் கூட பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி சித்தர்கள் பற்றி பேசுங்க, அவங்க போட்டது பேசுங்க, இவங்க போட்டது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நான் இக்னோர் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக ரொம்ப நாள் இக்னோர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 வருஷம் கழித்து தான் பார்க்கும்பொழுது ஓகே, நம்ம வியூவர்ஸ் வந்து இதுக்கு தான் ரொம்ப விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி தொடங்கி தான் வந்து நம்மளுடைய சேனல் ஒரு ஆன்மீக சேனல் மாதிரியே மாறிப்போச்சு கம்ப்ளீட்டாக. இப்படி நிறைய சித்தர்கள் பற்றி தொடர்ந்து பேசிகிட்டே வந்துகிட்டே இருக்கும்பொழுது 2 புத்தகம் வந்து நம்மளுடைய மக்களுக்கு அதிகப்படியான கவனத்தை ஈர்த்ததாக இருந்தது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் போகர் 7000, ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அகத்தியர் 12000. இந்த 2 நூல்களுமே வந்து மக்களுக்கு அதிகப்படியான கவனத்தை ஈர்த்தது. அதுலேயும் ரொம்ப பர்டிகுலராக பார்த்தோம்னா போகர் 7000. ஏன்னா நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களையும் நிறைய நம்பிக்கைகளையும் அட்டிச்சு துவம்சம் பண்ணியிருப்பார் கம்ப்ளீட்டாக போகநாதர். 2 அர்த்தங்கள் போகநாதர் எழுதுனது இருக்கும், ரெண்டுமே வந்து வேலிடான எக்ஸ்பிளனேஷன்ஸாக இருக்கும். என்னென்னா, இந்த பூமிக்கும் மனித வாழ்க்கைக்கும் ஒத்த விளக்கங்களும் இருக்கும், ஆன்மீக ரீதியாக உடலுக்குள்ளே என்ன நடக்கும், நம்ம ஆன்ம உலகம் போகும்போது என்ன நடக்கும், அந்த மாதிரி விஷயங்களையும் எழுது. இது ரெண்டையுமே ஒரே பாடலில் ஒரே அர்த்தம், 2 அர்த்தம் பொருந்திய ஒரே பாடல்களாக இருக்கும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய பியூட்டியே போகர் 7000. ஏகப்பட்ட விஷயம் பேசியிருக்காரு, யோகம் பேசியிருக்காரு, ஞானம் பேசியிருக்காரு, மருந்து முறைகள் பேசியிருக்காரு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, வித்தைகள், மோடி வித்தைகள் பேசியிருக்காரு, கற்பம் உண்ணக்கூடிய அந்த மருந்துகள் சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் அந்த மை மாந்திரிகம் என்னென்னமோ ஏகப்பட்ட விஷயங்கள், ஹிஸ்ட்ரி, பயங்கரமான ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட அந்த ஹிஸ்ட்ரி இதெல்லாமே பேசியிருக்காரு. வேற்று உலகங்கள் பற்றி, அங்கே இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் பற்றி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே போகர் 7000 இருக்குது. இப்படிப்பட்ட அந்த விஷயத்தை தொடர்ந்து பேசிகிட்டே வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம மக்களுக்கு என்ன ஆர்வம் அப்படின்னு சொன்னால், இந்த போகர் 7000 எங்கே வாங்கினீங்க, எனக்கு வந்து அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, வழக்கமாக நான் வாங்கினது எங்கன்னா கோயம்புத்தூரில் டவுன் ஹாலில் இருக்கக்கூடிய விஜயா பதிப்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வாங்குவேன். பப்ளிகேஷன்ஸ் யார் அப்படின்னு சொன்னால் தாமரை நூலகம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஆனால் இதை நான் சொல்லியிருப்பேன், நிறைய பேர் அந்த நூலை வாங்கவும் செஞ்சீங்க. வாங்கினதுக்கப்புறம் கீழே கமெண்ட்லேயோ இல்லை மெயில்லையோ இல்லை எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ மெசேஜ் வரும், என்னங்க இதில் ஒரே பாடல்களாக இருக்குது, எனக்கு சுத்தமாக புரியல, நீங்கள் மட்டும் எப்படிங்க படித்து புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு மேலே இது பின்னாடி ஓடிட்டுருக்கேன், நிறைய சித்த மருத்துவர்களையும் இந்த மாதிரி சித்தர்கள் வாழ்க்கையில் போன ஆட்களையும் தேடி சுற்றியிருக்கேன், அவர்கள் கூட பார்த்து பேசியிருக்கேன், நிறைய இந்த மாதிரி தொடர்ந்து புத்தகங்கள் படிச்சிருக்கேன். தவிர எங்கள் அம்மா தமிழாசிரியை தான், ஸோ எனக்கு எதாவது டவுட்னா நான் அவங்கள்ட்டையும் கூட கேட்டுக்குவேன். இப்படி இத்தனை வருஷம் இந்த மாதிரி எல்லாம் சுற்றி இத்தனை முயற்சிகளுக்கு பிறகு அந்த பாடல்கள் பார்த்தா எனக்கு புரியுது. இப்போவும் கூட எல்லாமே எனக்கு புரியுமா அப்படின்னு சொன்னால் புரியாது, அந்த ஒரு அளவுக்கு எனக்கு தெரியும். திடீர்னு ஒரு புக்கை கொடுத்து அது படி இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியும். அந்த ரொம்ப நுணுக்கமான வார்த்தைகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அர்த்தம் தெரியாது, நிறைய பேருக்கும் தெரியறது இல்லை. சரிங்களா, தெரிஞ்ச ஆட்கள் இருப்பாங்க, ரொம்ப சொற்பம், அதெல்லாம் விட்டுருவோம். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் நம்மகிட்ட என்ன கேட்டிங்க, இதுக்கு ஏதாவது விளக்க உரை இருக்கா, இந்த புக்ஸுக்கு வந்து ஏதாவது விளக்க உரை இருக்கா, ஸோ விளக்கம் இருந்தால் அதை சொல்லுங்கள், அதை வாங்கி படிக்கலாம், எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்பொழுது தான் 2 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த நூல் அப்படிங்கிறது கிடச்சிது. ஸோ இப்போ அந்த 2 நூலை பற்றி தான் பேச போகிறேன். இது வந்து ஒரு ஸ்பான்சர்டு வீடியோலாம் கண்டிப்பாக கிடையாது, அவங்க எனக்கு எந்த காசு பணமும் கொடுக்கல, அவங்க எதுவுமே கொடுக்கல, அந்த புக் எனக்கு கொடுத்தாங்க, அது எனக்கு ஃப்ரீ. சரிங்களா, உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, இது உங்களுக்கு சரியானப்பட்டதுன்னா நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஸோ ஆர்வம் இருக்கிறவங்க வாங்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. 2 மாதமே இது எங்கிட்ட தான் இருக்குது, நம்ம அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் 2 மாதமே இது எங்கிட்ட தான் இருந்தது. ஸோ இது வேணுங்கிற அளவுக்கு தரவாக படிச்சுட்டேன், நல்லா இருக்குது, இதை வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். 2 நூல்கள் வந்து விளக்குறையை எழுதியிருக்காங்க. என்னென்னா, முழுக்க போகர் 7000 உண்டான ஃபுல் கம்ப்ளீட் அந்த 7 காண்டத்திற்கும் உண்டான விளக்குறையும் இருக்குது. அகத்தியர் 12000 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் நம்மகிட்ட 5 காண்டங்கள் தான் இருக்குது. பொதுவாகவே நம்மகிட்ட 5 காண்டம் தான் இருக்குது, அந்த 5க்குமே 5000 பாட்டு இருக்கும். ஸோ அந்த பாடல்களுக்கு அத்தனைக்குமே விளக்க உரை அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. அது போக ஒரு யோகாசன நூலும் இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் இதை பற்றி, சொல்கிறேன். இந்த நூல் எப்படி இருக்குது, இதனுடைய வடிவமைப்பு எப்படி, இது எங்கே வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும், எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு தரேன். ஸோ முதல்ல போகர் 7000 பற்றி பேசுவோம். ஸோ இதுதான் போகர் 7000 அந்த நூல், தெரியுதில்ல இவ்வளோ பெரிய நூல். ஸோ பயங்கர ஹெஃப்டியான ஒரு நூல், தலகணியாட்டிருக்கு.
இது பார்த்தீங்கன்னா யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கோல்டன் புக் பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க சென்னை பேஸ்ட் ஆளுங்க. ஸோ கோல்டன் புக் பப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு விளக்க உரை எழுதினவர் பார்த்தீங்கன்னா யோகி கி வெங்கட்ராமன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து இதுக்கு விளக்க உரை எழுதியிருக்கார். இவர் யார் அப்படின்னு சொன்னால் ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகா அவதார் பாபாஜி யோக பீடத்தினுடைய நிறுவராக இவர் இருக்கார். ஸோ இவர் தான் வந்து இந்த நூலுக்கு உண்டான விளக்க உரை எழுதியிருக்கார். இந்த நூல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதாவது ஒரு தலைப்பு ஆரம்பிக்கும் பொழுது அந்த தலைப்பை ஆரம்பித்து முடிகிறதுக்கு வந்து ஒரு அஞ்சு பாட்டு, ஆறு பாட்டு, ஏழு பாட்டு, ஒரு சிலதெல்லாம் 10-12 பாட்டு, 20 பாட்டு வரைக்கும் போகும். ஸோ ஒரு தலைப்புக்கு கீழே அவ்வளோ பாடல்கள் இருக்கும். அந்த எல்லா பாடல்களுடைய எண், பாடல் எண் 1-9, பாடல் எண் 20-30 அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ கொடுத்துட்டு கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அதில் இருக்கும். இந்த நூலில் வந்து உங்களுக்கு பாடல்கள் இருக்காது. அந்த பாடல்களினுடைய எண்ணும் அந்த பாடல்களினுடைய விளக்க உரையும் இருக்குது. இப்போ இதில் விளக்க உரை படிக்கும் பொழுது போகர் 7000 பார்த்தோம்னா அவருடைய பியூட்டியே என்னென்னா, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமும், ஆன்மீக உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரே பாட்டில் எழுதியிருப்பார். அதுக்கு 2-2 அர்த்தம் இருக்கும் போகநாதர் எழுதினதில். அதில் அந்த மறைமுகமான அர்த்தங்கள் அப்படிங்கிறது வந்து இதில் இல்லை. இதில் வந்து நேர்படையான அர்த்தங்கள் உண்டு, சரிங்களா? போகர் 7000 இப்போ ஒரு பாடல் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், இதுதான் வந்து தாமரை நூலகத்தினுடைய புக்கு, இப்படி தான் இருக்கும். இதில் வந்து வெறும் பாடல் மட்டும்தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக. இதை அப்படியே டிரான்ஸ்லேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆரம்ப காலத்தில் எனக்கு இதுக்கு மாதிரி நூல் படித்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எனக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த நூல் ஒரு பெஸ்ட்டு ஸ்டார்டிங் புக்காக வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து நான் படிச்சிருக்கேன், படித்து பார்த்துட்டேன், ஒரு சஜஸ்டட் புத்தகமாக கண்டிப்பாக இது இருக்கும். இதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. தாராளமாக நீங்கள் வந்து வாங்கி படிக்கலாம். என்ன இதில் ஒரு டிஸ்க்ளைமரும் சொல்லிடுறேன். போகர் 7000 போகநாதரே எல்லாத்தையும் ஏகப்பட்ட விஷயத்தை ஓப்பனாக சொல்லியிருக்கார். அதாவது இரட்டை அர்த்தங்கள் உண்டு, ஒன்றுக்கு வந்து நேர்படையாக எடுத்துக்கிட்டாலும் அது சரியாக இருக்கும், மறைபொருளாக அதற்கு பின்னூட்ட ஆன்மீக ரீதியாக எடுத்து பார்த்தாலும் அதுவும் சரியாக இருக்கும். இப்படி ஒரு சில இடங்கள் உண்டு. ஒரு சில இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேரடியான முறைகளே வந்து உண்டு. ஆனால் அந்த நேரடியாக இப்போ மந்திர முறைகளாகட்டும், இல்லை மருந்துகள் செய்யக்கூடியதாகட்டும், ரசவாதம் செய்யக்கூடியதாகட்டும், இந்த ஒரு மாதிரி ஒரு சில வசிய முறைகள் செய்வதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே மந்திர முறைகள் உண்டு, அந்த மருந்து செய்யக்கூடிய முறைகள் உண்டு. ஆனால் ஒரு சிலது குரு மூலமாக படிச்சுக்கிறதுக்காக ஒரு சிலது மறைக்கப்பட்டிருக்கும். அதை குருகிட்ட இருந்து தான் அதனுடைய நுணுக்கம்னு சொல்லுவோம்ல, அந்த நாசுக்கு தெரிஞ்சுக்கிறது, அது எல்லாமே நூலில் இல்லை. போகநாதரே எழுதலை, அது குரு மூலமாக தான் படிச்சுக்கணும். அதனால் அந்த நூலில் இருக்கக்கூடிய அப்படியே இதில் இருக்கிறதுனால நிறைய தேவதைகளினுடைய அந்த மந்திர முறைகளும், கற்ப மருந்துகள் செய்யக்கூடியதும், இல்லை அந்த வசிய முறைகளும், அதற்குண்டான மந்திர முறைகள், மருந்து செய்யக்கூடிய முறைகள் எல்லாமே இதில் இருக்குது. ஒரு செடிதலையை பிடுங்கி அப்படியே வந்து நம்மளால் மருந்து செய்ய முடியாது, அதை சுற்றி பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் ஆர்வமுள்ள ஆட்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. ஏன்னா ஒரு காலத்தில் நான் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அதனால் பயனில்லை. அதனால் நம்மளுக்கு குரு மூலமாக இருந்து படிச்சுக்காமல் நம்மளாம் முயற்சி செஞ்சால் அதில் வந்து ஆபத்து தான் விளைவிக்கும் அப்படிங்கிறத ஒரு சில நேரத்தில் அனுபவ ரீதியாகவே நான் புரிஞ்சிருந்திருக்கேன். அந்த ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இது படிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க, குரு இல்லாமல் எந்த ஒரு முறையும் பயிற்சி செய்ய வேண்டாம், சரிங்களா? ஒரு சிலதெல்லாம் பின்னாடி போகும்பொழுது அந்த 6ஆம் காண்டம் 7ஆம் காண்டமெல்லாம் போகும்பொழுது ஏகப்பட்ட மந்திர முறைகளும் வசிய முறைகள் ஏகப்பட்டது இருக்கும். யட்சினிகளோ இல்லை தெய்வங்கள் வசியம் பண்ணக்கூடிய அந்த மாதிரி மந்திர முறைகள்லாம் இருக்கும். தேவையில்லாமல் அது உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க. ஸோ அது எல்லாமே அவங்க வந்து ஓப்பனாக எழுதிட்டாங்க. இவர் ஏன் ஓப்பனாக எழுதினாலும் நீங்கள் கேட்காது, அது போகநாதிரியே ஓப்பனாக எழுதியிருக்கார். பாடல் படிக்க புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே அது புரியும், சரிங்களா? ஸோ அதனால் இவங்க மேலே பாயறதில் ஒரு அர்த்தமும் இல்லை, வேணா போகநாதர் மேலே பாயிங்க. ஸோ அதனால் இது படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓகே. திருப்பவும் சொல்கிறேன், மறைபொருள் அர்த்தங்கள் இல்லை, நேர்படையான அர்த்தங்கள் உண்டு. ஸோ ஃபார் அ ஸ்டார்ட்டர் நல்லாயிருக்கும். நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு சில இடங்களில் இதுக்கு கொஞ்சம் விளக்கம் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுனா ஒரு வேளை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகளில் இருக்கலாம் ஒரு சில டெர்மினாலஜிஸ், ஜார்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஸோ அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அந்த டெக்னிக்கல் டேர்முக்கு அவங்க விளக்கமாக இது தான் அப்படின்னு சொல்லியெல்லாம் எழுதலை. ஃபார் அ ஸ்டார்ட்டர் அ வெரி குட் புக், தாராளமாக இது வந்து சஜஸ்ட் பண்ணக்கூடிய புக். இது வந்து போகர் 7000 அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 1200 ரூபா. ஸோ இவ்வளோ பெரிய புக்கு வந்து இதனுடைய விலை வந்து 1200 ரூபா. அண்ட் அடுத்தது வந்து அகத்தியர் 12000. ஸோ அதே ஆத்தர் தான், யோகி கி வெங்கட்ராமன். ஸோ இதுவும் கோல்டன் புக் பப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபேர்லி இருங்க, நான் இப்படி காமிக்கிறேன். ஸோ இது வந்து இது ஒரு மாதிரி ஃபேர்லி ஒரு குட்டி புக், சரிங்களா? அந்தளவுக்கு பெருசு இல்லை, பட்
இதுவும் அதே மாதிரி தான். எப்படி நான் போகர் 7000 சொன்னனோ அதே மாதிரி விஷயங்கள் தான். இதுலேயும் நிறைய விஷயங்கள் ஓப்பனாக இருக்கும். ஆனால் போகர் அளவுக்கு அகத்தியர் வந்து எதையும் வெளியே ஓப்பனாக சொல்ல மாட்டார். இருந்தாலும் இதில் கதைகள் நிறையா இருக்கும். இந்த கதை படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னு வச்சுக்கலேன், போகர் 7000 ஏகப்பட்ட கதைகள் இருக்கும். ஸோ இதுலேயும் கதை படிக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஏகப்பட்ட கதைகள் இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்கும் கம்ப்ளீட்டாக. இந்த இடத்துக்கு போ, அது இருக்கும், இந்த இடத்துக்கு இது போ, இது போ, இது இருக்கும், இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியுமா. ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த கதை அமைப்பு இல்லாத இதெல்லாமே நல்லாயிருக்கும். நிறைய யோகிகளும் சித்தர்கள் பற்றி, யோகியெல்லாம் இல்லை, சித்தர்கள் பற்றி, ரிஷி முனிவர்கள் பற்றியெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மருந்து முறைகள், அகத்தியரில் வந்து ஏகப்பட்ட இந்த மூலிகை மருந்து முறைகள் நிறையா இருக்கும். ஸ்டில் செய்ய வேண்டாம், பட் இருக்கும், பார்த்து படிச்சுக்கலாம். ரசவாத முறைகள் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அகத்தியர் 12000 ஸோ இந்த நூலில் வந்து இருக்குது. வெரி டிட்டோ, வெரி சிமிலர் டு போகர் 7000. இவ்வளோ நேரம் நான் என்ன பேசணும், ஸோ சேம் ஸ்டோரி ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன். அதே போல் அந்த பாடல்கள் வந்து இந்த பாடலிருந்து இந்த பாடல் வரைக்கும் அதனுடைய விளக்கம் அப்படின்னு வந்து இதில் இருக்கும். ஸோ இது வாங்கி படிக்கிறவர்களும் தாராளமாக வாங்கி படிக்கலாம். ரெண்டு புக்குமே சஜஸ்டட் புக். இது ரெண்டும் இல்லாமல் அவங்க வந்து இன்னொரு புக்கையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன புக் அப்படின்னு சொன்னால், யோக வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும், இதுவும் கோல்டன் புக் பப்ளிகேஷன் தான். இது வந்து எழுதினவர் வந்து காவல்துறை அதிகாரி, 2 ஸ்டார் வச்சுருக்கிறதுனால அவர் சப் இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன். ஐம் சாரி, நான் தப்பாக சொன்னேன்னு எனக்கு தெரியலீங்க. செந்தில் அவர்களே, உயர்தர் எஸ் செந்தில், காவல் தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கக்கூடியவர். இவர் ஒரு யோகா ஆசானும் வந்து இருக்கிறார். கிட்டத்தட்ட 84 வகையான யோகாசனங்கள் பற்றி எழுதியிருக்காங்க. இதுக்கு வந்து எப்படி உடலை சுத்தி பண்ணுறது, பல் இருக்கு இல்லையா, பல் எப்படி சுத்தம் பண்ணுறது, வயிற்று எப்படி சுத்தம் பண்ணுறது, மூச்சு பயிற்சிகள் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் எழுதி, குடல் சுத்தி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அப்புறம் இந்த கபம் இருக்குல்ல, சளி கட்டி இருக்கும்ல, ஸோ அதை எப்படி வெளியே நீக்குவது, அந்த மாதிரி இதெல்லாமே எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் தத்துவ முறைகள் வந்து எழுதியிருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா 84 ஆசனங்கள் இருக்குதுன்னு பார்த்தோமா, ஒரு ஆசனம் எழுதி அந்த ஆசனத்தை எப்படி பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறத தமிழில் எழுதி, அதனுடைய பயன்களையும் தமிழில் எழுதி, கூடவே கண்டினியூவாகவே வந்து அந்த ஆசனங்கள் எப்படி பண்ணணும்னு இங்கிலீஷ்லேயும் எழுதி அதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு போட்டு எழுதியிருக்காங்க. ஸோ 84 ஆசனங்களுக்கும் தமிழில் எப்படி பண்ணணும், அதனுடைய பயன்கள் என்ன, அதே ஆசனத்துக்கு அப்படியே தொடர்ந்து வந்து இங்கிலீஷில் எப்படி பண்ணணும், அதனுடைய யூசஸ் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே இந்த டெக்ஸ்ட் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபோக்கஸ் ஆகிடுச்சா தெரியல. ஸோ இந்த டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் யோக ஆசனங்கள் பண்ணின அந்த ஃபோட்டோஸ் அப்படி ஃபோக்கஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், என் மூஞ்சி தெரியல. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே 84 ஆசனங்களுக்குமே கம்ப்ளீட்டாக அந்த ஃபோட்டோஸ் வந்து எல்லாமே இருக்குது. கலர் ஃபோட்டோ ஃபோட்டோஸ் போட்டோ, ஆயில் பிரிண்ட் போட்டு போட்டிருக்காங்க, அழகாக இருக்குது. சரிங்களா, இதனுடைய விலை எவ்வளோ, ஏ அகத்தியர் 12000 விலை சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த யோகாசன புக்கினுடைய விலை வந்து 600 ரூபா, 600. சரிங்களா, அகத்தியர் 12000 நூலினுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதுலேயும் நிறையா இந்த ஆயில் பிரிண்ட் போட்டு நிறைய இந்த இமேஜஸ் பிக்சர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நல்லா ஒரு மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்குது. இது வந்து 800 ரூபா, அகத்தியர் 12000 அப்படிங்கிறது 800 ரூபா, ரைட். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ போகர் 7000, அகத்தியர் 12000, போகர் 7000 1200 ரூபா, அகத்தியர் 12000 வந்து 800 ரூபா, இந்த யோகாசன புக் வந்து 600 ரூபா. ஸோ யாருக்கு எது விருப்பமோ அவர்கள்ட்ட வாங்கிக்கலாம், கோல்டன் புக் பப்ளிகேஷன்ட்டு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கோல்டன் புக் பப்ளிகேஷன் போட்டிருக்கேன், மிஸ்ஸஸ் கோமதி, ஸோ அவங்க தான் காண்டாக்ட் பர்சன், அவங்களுடைய அந்த ஃபோன் நம்பரையும் கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்கு வேணும்னாலும் அந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய அட்ரஸ் இது கொடுத்துட்டு அவங்க எப்படி பேமெண்ட் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த புக்கை வந்து அவங்க அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஸோ திருப்பவும் சொல்கிற வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி, நோ மணி இன்டர்சேஞ்ச், பட் எனக்கு இந்த புக்கெல்லாம் ஃப்ரீயாக தான் கிடச்சிது, அவங்க எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ அது ஒன்று தான் வந்து இது. ஸோ இது என்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன், உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக. ஸோ விருப்பம் இருக்கவங்க தாராளமாக வாங்கி பயனடையலாம், ரைட். இல்லை நான் பாடலே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஆட்கள் இங்கே போங்க, இங்கே விஜயா பதிப்பகம் போங்க. இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லை வேலை எங்கே இருந்தாலும் எனக்கு பாடல் மட்டும் போதும்னா விஜயா பதிப்பகத்தில் வாங்கி இது பண்ணிக்கலாம். எக்ஸ்பிளனேஷன் ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், தென் கோவித் பாடல்கள். ஃபஸ்ட்டு டைம் படிக்கிறீங்க, எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு சொன்னால் கோவித் தி எக்ஸ்பிளனேஷன் ஃபஸ்ட், ரைட். ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கு உண்டான வீடியோ. நாளைக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு வீடியோ பார்ப்போம். ஸோ அது வரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் அவங்க இதில் தண்டை பண்ணி, நன்றி.